சீனாவில் மீண்டும் புதிய வகை கொரோனா வைரஸ் பரவல் அதிகரித்துள்ள நிலையில் சீனாவில் உள்ள பள்ளிகள் சுற்றுலா தலங்கள் மற்றும் விமான நிலையங்கள் மூடப்பட்டுள்ளதாக சீன அரசு தற்போது தெரிவித்துள்ளது சீனாவின் ஊகான் நகரத்தில் தோன்றிய கொரோனா வைரஸ் இருபத்தி ரெண்டு மாதங்களாகியும் இன்னும் உலக நாடுகள் அதிலிருந்து விடுபடவில்லை இந்நிலையில் சீனாவின் வடக்கு மற்றும் வடமேற்கு மாகாணங்களில் மீண்டும் கொரோனா வைரஸ் வேகமாக பரவி வருகிறது ஐந்தாவது நாளாக தொற்று அதிகமானவர்களுக்கு பரவியதை அடுத்து அங்கு பள்ளிகள் மூடப்பட்டுள்ளது தொற்று வைரஸ் பரவலை தடுக்க நாற்பது லட்சம் பேர் வசிக்கும் லான்சோ நகரிலிருந்து மக்கள் தேவையில்லாமல் வெளியே வர வேண்டாம் என்று அந்நாட்டு அரசு கூறியுள்ளது லான்சோ நகரிலிருந்து பிற மாகாணங்களுக்கு செல்ல விரும்புபவர்கள் கொரோனா நெகட்டிவ் சான்றிதழை கட்டாயமாக காண்பிக்க வேண்டும் என்று கூறப்பட்டுள்ளது மேலும் ஜியான் மற்றும் லான்சோ இடையே அறுபது சதவீத விமானங்களும் ரத்து செய்யப்பட்டுள்ளது மேலும் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் உள்ள விமான நிலையங்கள் நூற்றுக்கணக்கான விமானங்களை ரத்து செய்துள்ளதாக விமான கண்காணிப்பு வரி பிளைட் தரவுகள் தெரிவித்துள்ளது மேலும் அதிக அளவிலான பொது மக்களிடம் கொரோனா பரிசோதனை மேற்கொள்ளவும் சுற்றுலா தலங்களை உடனடியாக மூடவும் மாகாண அரசுக்கு உத்தரவுகள் இடப்பட்டுள்ளது நிலக்கரி இறக்குமதிக்காக மங்கோலியாவில் இருந்து வந்தவர்கள் மூலம் சீனாவில் புதிய வகை கொரோனா வைரஸ் பரவியிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது கொரோனா வைரஸ் தொற்று சற்று குறைந்து வருவதால் இயல்பு நிலைக்கு மீண்டும் திரும்பிய சீன மக்கள் மீண்டும் புதிய வகை கொரோனா வைரஸ் தொற்று பரவி வருவதாக தகவல் அறிந்ததும் வேதனையடைந்துள்ளார்கள்